தலைப்புச் செய்திகள். மாணவர்களும் அரசும் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுவதன் மூலம் புதிய இந்தியா என்ற கனவை நிறைவேற்ற முடியும். பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் நாளை குஜராத் பயணம், பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா இன்றுடன் ஓய்வு. புதிய தலைமை நீதிபதியாக நாளை பதவியேற்கிறார் யூ லலித். நீட் தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வெளியிடப்படும். தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. ஈரோடு மாவட்டத்தில் 613 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி ஆடவர் இரட்டையர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்தியாவின் சிராக் ஷெட்டி ரங்கிரெட்டி இணை.